சிதம்பரம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தில் மழைநீர் கசிந்து தேங்கி நிற்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, விவரம் என்ன? தற்போது எவ்வளவு நோயாளிகள் இந்த அரசு மருத்துவமனை கட்டிடத்துக்குள்ளாக இருக்காங்க? இங்கு மகப்பேறு மருத்துவமனை இருக்கா? அங்கு குழந்தைகள் யாராவது இருக்காங்களா? என்ன விதமான மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? அதாவது சிதம்பரம் அருகே பீமக்குழுவில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து கட்டிடம் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக வந்து கட்டிடத்தில் நீர் கசிந்து உள்ளே நீர் நிற்கிறது. இந்த காட்சிகள் வந்து தற்போது சமூக வலைதளங்கள வைரலாக பரவி வருகிறது. அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அது சிதம்பரம் அருகே பீமக்குழு பகுதியில் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு வந்து சம்பந்தம் சின்ன குமட்டி, பெரிய குமட்டி, முக்களூர், மஞ்சக்குழி உள்ளிட்ட பகுதியில் இருந்து பல்வேறு பகுதியில இருந்து நோயாளிகள் சிகிச்சை பெற்று வராங்க. இந்நிலையில தற்போது வந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வந்து மருத்துவமனை மேற்குவையில் இருந்து தண்ணீர் கசிந்து வருகிறது. இந்த இதனால வந்து மருத்துவமனை முழுவதும் தண்ணீர் மழைநீர் உள்ளே தேங்கி இருக்குது. மேலும் இந்த மருத்துவமனையில வந்து மின்சார ஊழியர்கள் வந்து பாதுகாப்புற முறையில இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது இதனால வந்து இந்த விஷயத்த வந்து சமூக வலைதளங்கள்ல சமூக ஆர்வலர்கள் வந்து எடுத்து பகிர்ந்திருக்கிறாரு. இந்த விஷயமானது தற்போது வந்து அந்த பகுதியில ஃபுல்லா வந்து இந்த செய்தியை வந்து பரவி வந்துட்டு இருக்கு. உடனே வந்து இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு வந்து உடனடியா வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையை வச்சிருக்காங்க. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி. பிரசன்னா.